பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் உங்களோட பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டாபிக் தான். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள். ஏன் அப்படின்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நிறைய உறவுகள் வந்து தங்களுக்கான தேவைகளை பெற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு சில உறவுகள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக நம்முடைய வீடியோ கீழே பதிவு பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த வீடியோ வந்து நம்ம பதிகிறோம். நடந்த சம்பவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் சாதனை பண்ணின மனுதாரரை குறித்து நான் இன்றைக்கி பேச இருக்கேன். 25,000 ரூபா வரைக்கும் இழப்பீடு வாங்கியிருக்காரு. அந்த சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நாகர்கோவில் மாநகராட்சியில் ஒரு நபர் வந்து சில தகவல்களை கேட்டு ஆர்டிஐயில் மனு பண்ணியிருக்காரு. 2020 இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து ஜெயின் ஜாஜி அப்படிங்கிற நபர். அவர் என்ன தகவல் கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய காமராஜர் கட்டிடத்தில் கடை வாடகை எடுத்து உள் வாடகை விட்டுருக்கக்கூடிய தகவலை குறித்து அவர் கேட்டிருக்காரு. அதில் ஒரு சில கேள்விகளை உருவாக்கி கேட்டிருப்பார் போல். ஆனால் அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் உடனே பொது தகவல் அலுவலகம் கொடுக்கலை. அதுக்கப்புறம் 19/1 முதல் மேல்முடை போயிருக்காரு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் 19/3 தகவல் ஆணையம் வரைக்கும் போயிருக்காரு. அவருடைய வழக்கு வந்து பதியப்பட்டு அவருடைய வழக்கு எண் பார்த்திங்கன்னா SA 13-08-2020 இதான் வழக்கு எண். இந்த வழக்கு எண் பதியப்பட்டு கமிஷனர் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது கமிஷனர் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவுனா, மனுதாரருக்கு 25,000 ரூபா வரைக்கும் மாநகராட்சி வந்து இழப்பீடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. ஆர்டர் காப்பியும் பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் மாநகராட்சி ஆணையர் வந்து அதை ஒபே பண்ணாமல் அப்படியே காலம் தாழ்த்திட்டே இருந்திருக்கிறாரு. இது நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 2020 தொடங்கி 2022 வரைக்கும் இது போயிட்டுருக்குது. அப்போது 2022 மறுபடியும் என்ன பண்ணுறாரு, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கையில் எடுத்து இந்த மாதிரி வந்து தகவல் ஆணையம் இந்த மாதிரி எனக்கு இழப்பீடு தர சொல்லி உத்தரவு போட்டிருக்கு, அந்த உத்தரவை நீங்கள் வந்து நிறைவேற்றினீங்களா நிறைவேற்றலையா அப்படின்னா மறுபடியும் அது பேரில் ஒரு ஆர்டிஐ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுதுன்னா, அது மறுபடியும் விசாரணைக்கு வந்து இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போ 10ஆம் தேதி தான் அவருக்கு வந்து ஒரு செக்கே வந்து பாஸ் ஆகிருக்கு. 25,000 ரூபா அவருக்கு கை கிடச்சிருச்சு. இந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த செக்கு. அது சம்மந்தமான ஆர்டர் காப்பியை வந்து நீங்கள் வீடியோவில் ஸ்க்ரீனில் உங்களுக்காக நான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதை குறித்த டீட்டெயில் வேணும்னாலும் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அது சம்மந்தமாக வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் உறவுகள் வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த தகவலை குறித்து அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு மனுதாரரை, என்ன சொல்லியிருக்காருன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கையில் எடுத்து ஏனோ தானோன்னு பாதியில் விட்டுட்டு போகிறதுனால தான் அரசு அலுவலர்களுக்கு அது சம்மந்தமாக வந்து நிறைய சாட்டிஸ்ஃபையாக மாறிடுது, அவங்களுக்கு அது மெத்தனம் போக்காக மாறிடுது. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கையில் எடுக்கிறவங்க கடைசி வரைக்கும் போராடி கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் நானும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான விஷயமும் கூட அதுதான். தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கடைபிடிக்கிற நிறைய உறவுகள் வந்து ஃபஸ்ட்டு மனு பண்ணிடுவாங்க. மனு பண்ணிவிட்டு எதுவுமே பதில் வரலை இல்லை தவறான பதில் வந்திருக்கு அப்படின்னா அதை குறித்து என்ன செய்வாங்கன்னா, அடுத்த கட்ட நகர்வுக்கு போகாமல் வேலையே நடக்க மாட்டேங்குது சி அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுறாங்க. இதனால் வந்து அரசு அலுவலர்கள் மறுபடியும் அவங்க பேரில் ஏதாவது ஒரு ஆர்டிஐ போச்சுன்னா இவன் கடைசி வரைக்கும் இப்படி தான், இவன் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண மாட்டான், சும்மா கேட்பான் விட்டுருவான். அதனால வந்து அவங்களுக்கு எந்த வேலையுமே பண்ணி கொடுக்காமல் பெண்டிங்களே போட்டுருவாங்க. ஒரு மனு பண்ணினாலும் அந்த மனுவை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் தீர்வுக்கான நம்ம பழகிக்கணும். சரிங்க, தகவலானே வழக்கு வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அந்த வழக்கை ஒபே பண்ணாத பொது தகவல் அலுவலருக்கு மறுபடியும் என்ன செய்யணும்னா ஆர்டிஐ போட்டு பழகிக்க நம்ம கற்றுக்கணும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, தொடர் போராட்டம் தான் ஒரு வெற்றியை நம்மளுக்கு தேடித்தரும். இந்த சகோதரர் தொடர் முயற்சியில் தான் இந்த வெற்றியை வந்து பெற்றிருக்காரு அப்படிங்கிறத தான் நான் அழுத்தந்திருத்தமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு ஆர்டிஐ 2 ஆர்டிஐ இல்லை, தொடர் ஆர்டிஐ நீங்கள் பதிவு பண்ணுங்களேன். ஒரு சம்பவம் உங்களுக்கு நிறைவேற்றப்படலை அப்படின்னா அந்த சம்பவத்தை நம்ம விட்டுறாம அது சம்பந்தமான பல கேள்விகளை உருவாக்கி நம்ம தகவல்களை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக அவர்கள் வந்து தவறு செய்திருக்கிறார்கள் என்று நிரூபணம் ஆயிருமேனு சொல்லிட்டு நம்மளுக்கான ஒரு சில காரியங்களை பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கிறத அந்த வீடியோ வழியாக நான் உங்களுக்கு அழுத்தம் தர பதிவு பண்ணுறேன். ஆர்டிஐ பயன்படுத்துகிற உறவுகள் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக பழகுங்க. அப்படி இல்லைன்னா ஆர்டிஐ முதல்ல கற்றுக்கொள்ளுங்க.
ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டி நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம், அதாவது வந்து நான் ஃபஸ்ட்டு ஆர்டிஏ பண்ணேன், எனக்கு பட்டா கிடச்சிருச்சு, ஆர்டிஏ பண்ணேன், ரேஷன் கார்டு கிடச்சிருச்சு, ஆர்டிஏ பண்ணேன், ஓஏபி கிடச்சினோன்னே அந்த மாடல் எங்களுக்கு கொடுங்கங்க தான் முதல் கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. அந்த மாடலை வாங்கி நீங்கள் அப்படியே நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பெரும்பகுதியாக நம்ம எழுதுகிற எல்லா மாடலுமே நான் கொடுத்துருவேன். அந்த மாடலை பார்த்து உடனே என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆர்டிஏ பண்ணி பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த மனு மறுபடியும் வந்து அந்த பதில் வருது வரலை, தவறான பதில் வருது கிடைக்க பெறலைங்கிற பட்சத்தில் அடுத்த நகர்வுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை அப்படியே கைவிட்டுறீங்க. மறுபடியும் திரும்ப நீங்கள் எங்கள்கிட்ட தான் வந்து என்ன பண்ணுறது பிரதான் சொல்லி கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் சொல்ல விஷயம் என்னென்னா, ஆர்டிஏ முழுசாகவே கற்றுக்குங்க. ஆர்டிஏ சம்மந்தமாக நிறைய நாங்கள் வந்து சமீபத்தில் வந்து ஒரு சின்ன கையேடு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 420 பக்கத்தில் ஒரு பெரிய புத்தகமே தகவல் பெயர் உரிமைச்சட்ட புத்தகம் எழுதியிருக்கோம். அப்படின்னா ஒவ்வொரு அரசு இணையதளத்துலேயும் உள்ளே போனீங்கன்னா தகவல் பெயர் உரிமைச்சட்டங்கள் தனியாகவே ஒரு கொள்கை விளக்க குறிப்பு கட்டாயம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணினாவே தகவல் பெயர் உரிமைச்சட்டத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதனால் ஆர்டிஏ வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து சொல்லிடாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றி என்பது நிச்சயம் நம்மளுக்கு ஒரு நாள் கைகூடி வரும். 2020 எடுத்த முயற்சி 2023 தான் அந்த மனுதாரருக்கு அந்த விஷயமானது கைகூடி இருக்குங்கிறத உறவுகள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கிறேன்.